My dear ninth standard children, today we are going to see in social science history sixth lesson, the Middle Ages. In this lesson we are going to learn so many things, that is Chinese Empire, Japanese, birth of Islam, Ottoman Empires, feudalism and Mongols also. So in Mongols we are going to see, before that Genghis Khan was a great leader, a great warrior also, ஒரு சிறந்த போர் வீரன். அவனை பத்தி ஒரு சின்ன கதை. ஒரு டைம் அவரு குகையில தங்கிட்டு இருக்காரு. அப்ப ரொம்ப தண்ணி தாகமா இருக்குது. அந்த நேரத்துல ஒரு வெள்ளி குவளையோட பாறை மேல இருந்து பார்க்கும்போது, தூரத்துல பார்க்கும்போது தண்ணி சொட்டி சொட்டா விழுந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, கொஞ்ச நாள் அந்த குவளைய வச்சு பிடிச்சிட்டு தண்ணி குடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த குவளையை எடுத்துக்கிட்டு அவர் போறாரு. ஆனால் அவர் வந்து ஒரு கழுகு பறவையை வளர்த்துட்டு வந்தார். இவர் தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த பாறை கிட்ட போயிட்டு கையை வைக்கும்போது, அந்த குவளையோட கையை வைக்கும்பொழுது அந்த பறவையானது பறந்து வந்து அவருடைய குவளையை தட்டி விடுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இன்னொரு முறை அந்த குவளையை எடுத்து தண்ணியை வந்து பிடிக்க போறாரு. அப்பையும் வந்து அவர் அந்த பறவை வந்து அவர்கிட்ட தட்டி விடுது. அப்போ மூணாவது முறை வரும்போது அவர் கோபம் வந்துட்டு அதனால தன்னுடைய ஓலை எடுத்து அதை சீவிடுறாரு. அப்புறமா அவருக்கு வந்து கொஞ்சம் மனசுக்குள்ள வருத்தம் இருந்தாலும், சரி இங்க தண்ணி சொட்டு சொட்டா தானே வருது, மேல என்னதான் இருக்கு, நிறைய இருக்கா, என்னன்னு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த பாறை மேல போகும்பொழுது அங்கே ஒரு பாம்பானது இறந்து கிடக்குது. ஒரு பெரிய பாம்பு, அதனுடைய விஷ தண்ணிகள் தான் சொட்டு சொட்டாக வந்துட்டு இருந்தது. ஸோ இதை தடுக்கிறதுக்காக தான் நம்மளுடைய நண்பன் நம்மளை குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அவர் வந்து அப்புறமா தான் உணர்ந்தாரு. அதனால் ரொம்ப வருத்தப்பட்டாரு. அப்புறம் அந்த ராஜாதி கழுக்கு பறவையை ஒரு தங்க சிலையாக செய்து தன்னுடைய அரண்மனையில் வச்சுட்டு, ஒரு நல்ல நண்பன் என்னைக்குமே வந்து உற்ற துணையாக தான் இருப்பான் அப்படின்னு அந்த ஒரு வாசகத்தையும், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மாட்டு அப்படிங்கிற அந்த வாசகத்தையும் எழுதி அது பக்கத்துல வச்சிட்டு இருந்தாரு. ஸோ யூ கிரேட் ஜீனியஸ், ஒரு சிறந்த போராளி, ஒரு நிமிஷம் நினைக்காம இந்த மாதிரி ஒரு செயலை செய்திருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சிக்க கூடிய ஒரு கதை. லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் டு லேர்ன் அபவுட் தி எம்பையர்ஸ் ஆஃப் சைனா டியூரிங் தி ரெயின் ஆஃப் டாங் சங் அண்ட் Yuan dynasty, to understand the evolution of Japanese society under the Fujiwara family and Kamakura shogunate, to trace the background of the birth of Islam, to acquire knowledge of Arab and Ottoman empires and their contribution to the spread of Islamic culture, to analyze the characteristic of feudalism in the Middle Ages, to understand the relationship between the state and the church in the Middle Ages. So from this lesson, these learning objectives we are going to see. The Mongols பத்தி அப்புறமா படிக்கலாம் லெசன்ல. இப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷனுக்கு போகலாம். இன்ட்ரோடக்ஷன், the Middle Ages, the topic of the lesson is the Middle Ages. Introduction. Historians call the period between the end of the Roman Empire in 476. So when was the Roman Empire ended means 476 common era, and the capture of Constantinople by the Turks in 1453 CE. So when was the Constantinople captured by the Turks means in 1453 as the Middle Ages. So the period of Middle Ages is end of the Roman Empire in 476. Capture of the Constantinople by the Turks of 1453, known as Middle Ages. Again, it classified as three level. One is early Middle Ages, central or high Middle Ages, later Middle Ages. So how it classified in three: early Middle Ages, central or high Middle Ages, later Middle Ages. Central or high Middle Ages witness rapid development marked by the territorial expansion, demographic and urban growth, and the restructuring of secular and religious institutions also. So the central or high Middle Ages, in the Middle Age period, witness so much of development marked by the territorial na avangalude ellai expansion and demography na makkal thogai.
away. Urban growth also cities likewise it grow. And the restructuring of secular or religious institutions also distorted. History of Arab civilization that began a little later than the history of Byzantine Cappadocia period of roughly from 630 to 630 CE, common era to 1300, known as Saracenic civilization. So, which one? The history of Arab civilization that began a little later. Arab civilization, then history of Byzantinum covers Byzantinum. That covers a period roughly from 630 to 1300 CE, known as, and the period enna solranga Saracenic civilization abin solranga. It was the center of a new religion, and impact on Christian Europe was responsible for revolutionary social and intellectual changes. So many changes happened in that period, as well as Christian Europe also formed there. Seleucid Turks. Seleucid Turks were a tribe, nomadic people, Tartars from Central Asia. They established a powerful empire in Persia. Where they established a powerful empire? Persia. Their region was one of great progress in literature and architecture also. In this period, the Persia was a great progress in literature and architecture also. East Asia in the Middle Ages. Sui dynasty collapsed in 40 years because of financial burden imposed by public work like the Grand Canal and the expensive wars waged to conquer northern part of Korea. Sui dynasty was in collapsed. What's the reason means? Because of the financial burden, and it done so many public works and involved in the war also. In the middle, the Tang dynasty rose from the widespread rebellions that took place to establish a strong centralized empire. So Tang dynasty now got the power. Li Yuan organized the rebellion, made Yang Yu the emperor of China. So Yang Yu made an emperor of China. As Yang Yu was killed by one of his royal official, the chancellor Li Yuan proclaimed himself as an emperor. Several hundred kilometers of Great Wall, China, it is one of the world wonders. Great Wall were rebuilt along the northwest frontiers side, northwest side. Military campaign extend the empire's influence into Korea in the east and as far as the borders of Persia and Indochina in the west. These are the borders for Tang dynasty. Wall of China. Between 8th and 7th centuries BCE, the warring state, that is warring countries in China, built defensive walls to protect themselves from enemies from the north side. The enemies who came from the north wanted to protect their country, so they built a wall. During Qin dynasty, the separate walls were connected, and consequently the wall stretched from east to west for about 5000 kilometers. So during which period? Qin dynasty period. The separate wall, separately they first built that one. So the separate walls were connected, and consequently the wall stretched from east to west for about 5000 kilometers. This wall, considered to be one of the wonders of the world,
served to keep nomadic tribes out. So it serving to keep out the nomadic tribes out. The wall was further extended and strengthened by the succeeding dynasties, those who came after that. Okay, so it was, the wall was extended. Now it is 6,700 kilometers in length, where it is the Great Wall, China. Okay, next. Song Dynasty, 962-1279 CE. So, Tang Dynasty's period, 680-907. Good. Next, the Tang Empire split into five rival states until it was reunited under a new dynasty, Song. Before Song Dynasty, the Tang Dynasty splitted into five, and who came and united this means Song Dynasty. Trade and industry flourish during the region of Song Dynasty. So, industry also well developed, trade also. Iron and steel industries became highly organized. There were two external inventions from the north that ended the Song Dynasty. After this, two external inventions from the north, it ended the Song Dynasty. One is the Mongols established their rule in the name of Yan Dynasty. Yan Dynasty, 1279-1368 CE. The Mongols who overran Persia and the fall of Central Asia did not spare China either. So they started to capture China also. Mangu Khan became the Great Khan in 1252, who appointed Kublai Khan the governor of China. So Mangu Khan appointed Kublai Khan the governor of China in which year? 1252. The Mongol presence from one end of Eurasia to the other played a key role in separating Chinese technological advances to the less developed society in the West. So when they came, entered China, technologically come backward. Though the Mongol court in Beijing impressed a foreigner like Marco Polo, the poverty of peasantry continued. The Mongols liked the arriving of the foreigners and the peasantry's poverty continued. There were revolts of religious sects and secret societies also. Religiously, some of them, they revolted. Finally, the leader of Red Turbans, Chuan Cheng, captured the Mongol capital, Beijing, and proclaimed himself emperor in the year 1369. So finally, what happened? The leader of the Red Turbans, who was the leader? Chuan Cheng, captured the Mongol capital and Beijing and proclaimed himself emperor in the year 1369. The Song Dynasty நல்ல டெவலப் பண்ணி போய்கிட்டு இருக்கும் பொழுது ரெண்டு படையெடுப்புகள் நிகழுது. அதுதான் இதனுடைய சங் டைனாஸ்டியோட வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறோம். அதுலேயும் முக்கியமான ஒன்று என்னன்னா, நார்த்து சைடுலேருந்து வந்த அந்த படையெடுப்பு தான். அவங்கள வந்து மங்கோல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, யான் டைனாஸ்டியை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது உள்நாட்டிலேயே சீன மக்கள் எதிர்த்து புரட்சி பண்ணுறாங்க. அவங்கள தான் என்ன பீசன்டரிஸ், யாருன்னா விவசாயிகள் எல்லாமே,
ஓகே எல்லாம் சேர்ந்து அவங்க புரட்சி பண்ணும்பொழுது அந்த புரட்சியினுடைய தலைவர் ரெட் டர்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பேர் என்னன்னா சு யான் சங். அவர் வந்து இவங்களோட போராடி மங்கோல்ஸோட கேபிட்டல் பீஜிங் திருப்பியும் தன்கிட்ட கொண்டு வராரு. ஸோ இப்போ திரும்பியும் மங்கோல்ஸ் தோத்துட்டாங்க, சைனா திருப்பியும் கேப்சர் பண்ணிக்குது. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்பா? நெக்ஸ்ட் மிங் எம்பையர். மிங் எம்பையர் 1368 to 1644 CE. த மிங் எம்பையர் விச் ரீப்ளேஸ்டு த மங்கோல் எம்பையர். மங்கோல் எம்பையருக்கு பதிலாக இப்போ இவங்க திருப்பி ரீப்ளேஸ் ஆகியிருக்காங்க. கான்ஷியஸ்லி டிஸ்கரேஜ்டு இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபாரின் ட்ரேட் இன் ஆர்டர் டு கான்சன்ட்ரேட் ஆன் அக்ரிகல்ச்சர். வாட் தே டன்னா, தே கான்சன்ட்ரேட்டட் ஆன் அக்ரிகல்ச்சர் ஒன்லி. ஸோ தே டிஸ்கரேஜ் த இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் த ஃபாரின் ட்ரேட் ஆல்சோ. திஸ் ரிசல்டட் எக்கனமிக்கலி சைனா லேகிங் பிகைண்ட் இன் த 16th century. ஸோ வாட் ஹேப்பனா, சைனா லேகிங் பிகைண்ட் இன் த 16th century. அதர் பார்ட்ஸ் ஆஃப் யுரேஷியா பில்டிங் ஆன் த டெக்னிக்ஸ் ஆஃப் சைனீஸ் பிகேன் டு மார்ச் அஹெட். பட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் யுரேஷியா, யுரேஷியா மீன்ஸ் யூரோப் அண்ட் ஏஷியா ஜாயின் டுகெதர் தே கால்ட் அ கான்டினென்ட். ஸோ தே டெவலப்டு டெக்னிக்கலி. ஜப்பான். மெனி ஆஃப் ஆன்சிஸ்டர் ஆஃப் த ஜாப்பனீஸ் கேம் ஃப்ரம் கொரியா அண்ட் சம் ஃப்ரம் மலேசியா. ஸோ த ஆன்சிஸ்டர்ஸ் மூதாதையர்கள் அல்லது முன்னோர்கள்னு சொல்லலாம். எங்கேருந்து வந்தாங்கன்னா கொரியா நாட்டிலேருந்தும் மலேசியா நாட்டிலேருந்தும். இட் வாஸ் த்ரூ கொரியா தட் சைனீஸ் சிவிலைசேஷன் ரீச்டு யமாட்டோ. யமாட்டோ வாஸ் த ஒரிஜினல் நேம் ஆஃப் ஜப்பான். ஸோ வாட் வாஸ் த ஒரிஜினல் நேம் ஆஃப் ஜப்பான் மீன்ஸ் யமாட்டோ. தென் த ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ஸ் அங்கே இருந்த அந்த ஆதிவாசிகள் இல்லை பழங்குடி மக்கள் ஆஃப் த கண்ட்ரி அபாரிஜன்ஸ் ஆர் நோனஸ் ஐனஸ். ஸோ ஹவ் வாஸ் த அபாரிஜன்ஸ் அந்த இன்ஹாபிட்டன்ஸ் ஹவு தே கால்டுன்னா ஐனஸ். த ஒரிஜினல் ரிலீஜன் ஆஃப் ஜப்பான் வாஸ் ஷின்டோ. ஸோ திஸ் பீப்புள் தே ஃபாலோட் ஆர் ரிலீஜன் தட் வாஸ் நோனஸ் ஷின்டோ. இட் வாஸ் அ மிக்சர் ஆஃப் நேச்சர் அண்ட் ஆன்சிஸ்டர் வர்ஷிப். இயற்கையையும் முன்னோர்களையும் வழிபடுதல். ஜப்பான் ஆல்சோ த லீடிங் ஃபேமிலிஸ் அப்போஸ்ட் அண்ட் ஃபாட் ஈச் அதர் டு கெயின் பவர். மற்ற நாடுகளை போல் ஜப்பான்லேயும் அவங்களுக்குள்ளேயே அந்த பவரை கேப்சர் பண்ணுறதுக்கு சண்டை போட்டுருந்தாங்க. தேர் எம்பையர் எம்பரர் மிக்காடோ வாஸ் அன் ஆட்டோக்ராட் பட் அ பப்பட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் எ ஃபியூ பவர்ஃபுல் ஃபேமிலிஸ். ஸோ அதனுடைய எம்பரர் யார்னா மிக்காடோ. ஹூ வாஸ் த எம்பரர்னா மிக்காடோ. அவர் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார். ஆட்டோக்ராட் பட் பப்பட்னா அதாவது பொம்மலாட்டம் கேட்குறீங்க இல்லை, அதை போல் இன்னொரு பவர்ஃபுல் ஃபேமிலி என்ன சொல்லுதோ அதை கேட்டு அதன்படி நடப்பார். த ஃபர்ஸ்ட் கிரேட் ஃபேமிலி தட் கண்ட்ரோல்டு த ஸ்டேட் வாஸ் த சோகா ஃபேமிலி. ஸோ சோகனேட் சொல்லலாம், சோகா ஃபேமிலி தான் இப்போ அவரை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தது. நெக்ஸ்ட்டு ஷோட்டாகு தாய்ஷி வாஸ் த லீடர். ஹீ மேட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்ட்ராங். ஸோ அதனுடைய லீடர் ஷோட்டாகு தாய்சி. ஹி மேட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்ட்ராங். ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஷோட்டாகு தாய்சி ஹிஸ் ஃபேமிலி வாஸ் ஹெவன் அவுட் பை நாக்டோம் நோ கமாட்ரி த ஃபவுண்டர் ஆஃப் த ஃபிஜுவாரா ஃபேமிலி. ஸோ ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த ஃபிஜுவாரா ஃபேமிலி மீன்ஸ் நாக்டோம் நோ கமாட்ரி. கமாட்ரி அடாப்டட் many Chinese method and made the central government further strong. So the commandery adapted many Chinese method and made the central government as a strong one. He made Nara the capital. The emperors slowly lost their control and the government was taken over by the military general who founded the
Kamakura Shogunate. Kamakura Shogunate was replaced by Ashikaga Shogunate. So after that, the Shogunate came after Kamatri, who came to the power. They were powerless, so the military took that government, and Kamakura Shogunate founded the empire. Kamakura Shogunate was replaced by Ashikaga Shogunate. Prophet Muhammad, Islam and the rise of Islamic empires. Who founded the Islam means Prophet Muhammad. Prophet Muhammad established Islam. Islam gave a message of brotherhood. Muhammad laid stress on the equality of all those who were Muslims. Muhammad and his followers moved to the city of Yathrib. They moved to the city Yathrib. The flight of Muhammad from Mecca in 622 CE, which year it happened means 622. It is called Hijra in Arabic. In honor of his coming, the people of Yathrib renamed the city to Madina Ut Nabi, the city of the Prophet. They called this like. It is now known as Madina. Muhammad died 10 years after the Hijrah. By this time of his death, united under a common faith, the Arabs became a powerful force. After the death of Prophet Muhammad, the Arabs became a powerful force. Arabian, Abu Bakr and Umar, who succeeded Prophet Muhammad as Caliph or Caliph, both religious and temporal leaders. So Abu Bakr and Umar succeeded the Prophet Muhammad. They were known as Caliphs. They only the religious leader as well as king also. Laid the foundation for an Islamic empire. They only laid the foundation for the Islamic empire. In a short period of time, the Arabs defeated both Eastern Roman Empire and the Sassanid King of Persia. Jerusalem, the holy city of Jews and Christians. Which is the holy city of Jews and Christians na? Jerusalem was won by the Arabs, and the fall of Spain and Persia came under the new Arab Empire. Islam advocated simplicity and equality. These two ideas impressed people fed up with the world order and oppression and exploitations. The Arabs, until then largely nomads from the deserts, became the rulers of mighty empire. They came from the desert, but they were the rulers. They were called Saracens from Sahara and Nashin, the dwellers of the desert, the meaning. Birth of Sunni and Shia Sikhs. The quarrel for the leadership of Arabia led to a division in Islam. The two Sikhs formed out of the division were the Sunnis and Shias. Rule of Umayyad or Umayyad dynasty. The caliphs belonging to a branch of Muhammad's family. After the prophet, the succeeded were known as caliphs, you know. So the caliphs belonging to a branch of Muhammad's family known as Umayyads. For about 100 years, they ruled how many years now? 100 years. Damascus was their capital. Which was their capital now? Damascus. They developed a new style of architecture. They followed the new type of architecture known as Saracenic architecture. What was the new
type name means Saracenic architecture. The arches, the pillars, and the minarets means that is tower and domes came to India later and blended with Indian ideas. It joined with the Indian ideas. India also followed this type of architecture. Ali, the son-in-law of Prophet Muhammad, and his son Hussein were murdered. Umayyads were overthrown by Abbasids. The branch of descended from Prophet Muhammad's uncle Abbas, and hence his followers were called the Abbasids. So who were Abbasids now? The branch of descendant from Prophet Muhammad's uncle Abbas, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்கள அபாசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரூல் ஆஃப் அபாசிட்ஸ். அபாசிட் ரூல் பிகேன் இன் 750 AD ஆர் சிஇ காமன் எரா. அண்ட் வாட் டைட்டில் தே காட் இட்னா, அசியூமிங் த டைட்டில் ஆஃப் த கமாண்டர் ஆஃப் த ஃபேத்ஃபுல், அந்த டைட்டிலோட இந்த அபாசிட்ஸ் வந்து ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அபாசிட் காலிஃப் wielded authority as any other emperor. The Abbasids tried to revel the old empires in splendors. அந்த பழமையான அந்த புகழையும் பெருமையும் திரும்பியும் நிலைநாட்டணும்னு நினச்சாங்க. The capital was shifted from Damascus to Baghdad in Iraq. அவங்களுடைய கேபிட்டலை மாற்றினாங்க. முதல்ல உமையார் ஃபேமிலியில் இருந்தவங்க டமாஸ்கஸை கேபிட்டலாக போட்டாங்க. இவங்க பாக்தாத் ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த சிட்டியை கேபிட்டலாக மாற்றினாங்க. பாக்தாத் எ சிட்டி நோன் அஸ் த சிட்டி ஆஃப் அரேபியன் நைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாக்தாத் சிட்டி என்ன சொல்லுவாங்கன்னா அரேபியன் சிட்டி ஆஃப் அரேபியன் நைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ் எ வேஸ்ட் சிட்டி ஆஃப் பேலஸஸ் பப்ளிக் ஆஃபீஸஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அண்ட் கிரேட் ஷாப்ஸ் and park and garden எல்லாமே இருக்கும் அதில். The merchants carried on a vast trade with east and west both side. Visitors came to Baghdad from all over the world. எல்லா இடங்களிலிருந்தும் visitors வருவாங்க. Especially learned men and students and artists. இவங்க மூணு பேரும் அதிகமாக வருவாங்க. இந்த குறிப்பை நேரு தன்னுடைய glimpses of world history அப்படிங்கிற அந்த புக்கில் எழுதியிருக்காரு. Distinction of Arab Empire and Rise of Seljuk Turks. The Caliph became more and more powerless to control those kingdoms. What happened? The Caliphs were powerless. They can't control their kingdoms. So the Turks, known as Seljuk Turks, who had become Muslims, succeeded in taking possession of Baghdad. So they captured the Baghdad city. Crusades and fall of Seljuk Turks. The Pope and the Church called upon all the Christian peoples of Europe to march to the rescue of the holy city Jerusalem. So the Crusades means it is a holy war between the Muslims and Christians. அதாவது கிறிஸ்டியன் தங்களுடைய ஹோலி சிட்டி ஜெருசலமை மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த முஸ்லீம்ஸை எதிர்த்து போராடினாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா போப் வந்து எல்லா கிறிஸ்டியன் மக்களையும் அழைத்து இதில் கலந்துக்க சொல்லி சொன்னாங்க. த கிறிஸ்டியன்ஸ் ஹேட் டு ஃபைட் அகைன்ஸ்ட் த செலூசக் டர்க்ஸ் ஹூ கண்ட்ரோல்டு தோஸ் பார்ட்ஸ். த ஸ்ட்ரகிள்ஸ் பிட்வீன் கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாம் பிகினிங் இன் 1095 when it was started na 1095 continued for nearly 200 years. How many years this war continued means 200 years and called the Crusades. Adha da namba holy war abin solrom. It did not achieve the desired end. Avangalude aim enavo adha avangalala kondu vara mudiyala. But Jerusalem continued to remain in Ottoman hands for another 700 years. அதுக்கப்புறமும் ஒரு 700 வருஷம் அந்த ஜெருசலம் அந்த ஒட்டோமன் எம்பையர்ஸ் கிட்டே தான் இருந்தது. இம்பேக்ட் ஆஃப் Crusades. Crusades ended the feudal relations. நிலமானிய முறையை முடிவுக்கு கொண்டு வந்தது. Many of the nobles who went to east to take part in the Crusades
either stayed too long a period or did not return. Who joined in that one? Some of them they returned so late, some of them not return also. The serfs took advantages of their absence to break away from their bondage to the soil. அப்போ அவங்களுக்கு கீழே பணி புரிந்தவங்கள்லாம் அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க. இன்க்ரீசிங் டிமாண்ட் ஃபார் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த ஈஸ்ட் லெட் டு த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ட்ரேடு. அவங்களுடைய டிமாண்ட் அதிக தேவைகள் அதிகமாக இருந்தது. வெனிஸ் ஜியானோ அண்ட் பீசா எமர்ஜ்ட் ஆஸ் அன் இம்பார்ட்டன்ட் கமர்ஷியல் சென்டர்ஸ். இந்த மூணு நகரமும் கமர்ஷியல் இம்பார்ட்டன்ட் கமர்ஷியல் சென்டர்ஸாக வந்தது. In the Mediterranean Sea, Constantinople chose to be the middleman in the trade between the East and West. Center part of Constantinople irundhathu. The elimination of powerful nobles had its influence in strengthening the monarchy in France and England. So the elimination of powers of the nobles oda powers inga korachadanaala indha monarchy arasiyal king arasargalukku ஒரு பவர் அதிகமாக கிடைச்சது. எங்கே? இன் ஃப்ரான்ஸ் அண்ட் இங்கிலாந்து. ஒன் நோட்டபிள் அவுட்கம் ஆஃப் க்ருசேட்ஸ் வாஸ் த லாஸ் ஆஃப் பிரிஸ்டீஜ் சஃபர்ட் பை போப் அண்ட் பேப்பசி கவர்மெண்ட்டோட பிரிஸ்டீஜை கொஞ்சம் இழக்க செய்தது. மங்கோல்ஸ் அண்ட் செங்கிஸ்கான். த மங்கோல்ஸ் இன்வேஷன் ஃப்ரம் த ஈஸ்ட் சைடு லைன் த காஸ் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் alike started shifting their attention towards the advancing Mongols led by Genghis Khan. Who was the head of Genghis Khan? He also came and captured place. The destruction of Baghdad in 1258 CE by the Mongols put an end to what remained of the Abbasid Empire. So Genghis Khan captured Baghdad city in the year 1258. Mongols were nomads. They were herdsmen, கடின உழைப்பாளிகள். The Mongols were experts in warfare and produced a remarkable chief. Warfare, போர் முறைகளில் ரொம்ப தந்திரம் நிறைந்தவங்க, நல்ல பலசாலிகள், நல்லா போர் செய்வாங்க. அதில் ரிமார்க்கபிள் சீஃப் யார்னா செங்கிஸ்கான். He was a great military genius. Mongols hold over Russia for about 300 years nearly. They made Russia technologically backward from the rest of Europe until the end of the Middle Ages varikume. Russia vanala technologically onnume improve panna mudiyala. Kaaranam indha Mongols. Adhiliyum indha chief Genghis Khan oda திறமையால் பவர்ஃபுல்லாக இருந்தது. ஓட்டமன் எம்பையர். த வீக்கனிங் ஆஃப் செலூஜக் டர்க்ஸ் லெட் டு த ரைஸ் ஆஃப் ஓட்டமன் டர்க்ஸ். ஸோ ஆஃப்டர் செலூஜக் டர்க்ஸ் ஓட்டமன் எம்பையர்ஸ் கேம் டு த பவர். த கேப்சர் ஆஃப் கான்ஸ்டான்டினோபிள் பை ஓட்டமன் டர்க்ஸ் என்டர் த மிடில் ஏஜஸ். வென் தே கேப்சர் த கான்ஸ்டான்டினோபிள் மீன்ஸ் 1453. ஸோ ஆஃப்டர் த என்டர் மிடில் ஏஜஸ் were ended. They became a major player in the international power politics of the day. Though weakened during the 19th century, it formally ended only with World War I. Ottoman Empire oda power end aidum, mudinjirum. This map you see some of the places: Baghdad, Iraq, Palestine, Cyprus, Red Sea, Egypt, மெக்கா, மெதினா, டர்க்கி, ஹங்கேரி, வியனா, மெடிட்டேரியன்சி. லைக்வைஸ் யூ ஹாவ் டு சி ஃபியூடலிசம், நிலமானிய முறை. இந்த மெத்தட் என்னன்னா, அரசர் எல்லாத்தையுமே கவர்ன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலங்களை தனக்கு அடுத்து ஒரு மூணு பேர்கிட்ட, அந்த மூணு பேர் அவங்களுக்கு அடுத்து இருக்கவங்கள்ட்ட பிரித்து பிரித்து கொடுத்து பார்த்துக்குவாங்க. இதுக்கு பதிலாக அரசருக்கு அவங்க நிலத்தில் விளையக்கூடிய பொருள்களை கொடுத்து அனுப்பணும். அதே சமயம் போருக்கு ஆட்கள் தேவைப்பட்டால் அதுக்கும் இவங்க ரெடி பண்ணி கொடுக்கணும்.
அப்போ அந்த நிலமானிய முறையில் இவங்க இந்த போர் மொத்தடையும் வந்து சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க அந்த மக்களுக்கு. நவ் வி வில் சி. த கிங் சப்போஸ் டு ரெப்ரசென்ட் காட் ஆன் ஏர்த், கடவுளாக நினைக்கப்படுவர், வாஸ் அட் த ஹேட் ஆஃப் த ஃபியூடல் ரிக்மி. அவர் தான் அந்த ஃபியூடலிசத்தோட ஹை பவர். இமீடியட்லி ஆஃப்டர் ஹிம் வேர் த கிரேட் நோபல்ஸ் நோன் அஸ் டியூக்ஸ் கவுண்ட்ஸ் ஏர்ல்ஸ். அதுக்கு அடுத்தது அவங்க நோபல்ஸ் கிட்ட பிரித்து கொடுப்பாங்க. த ரிலேஷன்ஷிப் வாஸ் ஒன் ஆஃப் வேர்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. த நோபல்ஸ் இன் டேர்ன் ஹேட் வேர்சல்ஸ் ஆஃப் தயர் ஓன். நோபல்ஸ் அதுக்கு அடுத்து வேர்சல்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. டிவைடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் தயர் ஃபிஃப்ட் டு லெசர் நோபல்ஸ், அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுநிலக்கிழார்கிட்ட கொடுப்பாங்க. ஃபிஃப்த் ஆர் லேண்ட் அப்படிங்கிறது நிலம் அப்படிங்கிற அர்த்தம். விஸ்கவுண்ட்ஸ் அந்த லெசர் நோபல்ஸை விஸ்கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஆர் பரான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் இன் தேர் ஆர்டர் வேர் த நைட்ஸ், வீரர்கள் போர் வீரர்கள்லாம் வருவாங்க. ஹூஸ் ஃபிஃப்ஸ் குட் நாட் பி டிவைடட், அவங்களது பிரிக்க மாட்டாங்க. அட் த பாட்டம் வேர் த வில்லியன்ஸ் ஆர் சர்வ்ஸ் அப்படின்னு சொல்லலாம், தே ஆர் கால்டு ஸ்லேவ்ஸ், அவங்க தான் ஸ்லேவ்ஸ். எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் அவங்க அந்த நிலத்தில் உழைக்கணும். இதுதான் இந்த நிலமானிய முறையோட அடிப்படை. திருச்சபை அப்படிங்கிறது சொல்லலாம். இடைக்காலத்தில் இந்த மிடிவல் பீரியடில் இந்த கிறித்துவ மதம் குறிப்பிடத்தகுந்த வகையில் வளர்ச்சிக்கு உள்ளாகி இருந்தது. அந்த கிறித்துவ இறையலியில் புதுசாக ரெண்டு அம்சங்கள் சேர்க்கப்பட்டன, சமய குருமார் கோட்பாடு மற்றும் புனித சடங்குகள் பற்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இன் எக்ஸ்கம்யூனிகேஷன் மீன் டிப்ரைவிங் எ பர்சன் ஆஃப் ஆல் த ப்ரிவிலேஜஸ் ஆஃப் அ கிறிஸ்டியன், ஹி வாஸ் டினைடு த ரைட் டு சக்ரமெண்ட்ஸ் இன் சர்ச். His or her body could not be buried in the concentrated ground. Interdict was to deny benefits of religion to a ruler subject intended to kindle their resentment against him. Communication அப்படின் சொல்றது திருச்சபை விளக்கம் அப்படின் சொல்லலாம். மதகுருமார் தன்னுடைய பவர்ஸை இந்த ரெண்டின் மூலமாக தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்படின்னா என்னென்னா, திருச்சபை விளக்கம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு மனிதன் கிறித்தவனாக இருப்பதால் என்ன உரிமைகளுக்கு தகுதியானவரோ அந்த உரிமைகள் அவருக்கு மறுக்கப்படுவதாகும். அவர் திருச்சபைக்குள் புனித சடங்குகளை செய்ய முடியாது. எல்லா ஃபங்க்ஷனுக்குமே அவங்க சர்ச்சுக்கு போவாங்க. ஸோ அது செய்ய முடியாமல் அவங்க அந்த பவரை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இறந்த பின்னரும் அவருடைய உடலை வந்து திருச்சபைக்கு சொந்தமான அந்த கல்லறை தோட்டத்தில் புதைக்க முடியாது. மத விளக்கம் அப்படிங்கிறது இன்டர்டிக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு அரசனுடைய குடிமகனுக்கு அவர் பெற தகுதியுள்ள சமயம் சார்ந்த பயன்களை மறுப்பதன் மூலம் அந்த நபரை அரசனுக்கு எதிராக வெறுப்பு கொள்ள தூண்டுறது அப்படின்னு சொல்கிறாங்க. த க்ரோத் ஆஃப் சர்ச் இன் த லேட்டர் மிடில் ஏஜஸ் வாஸ் அக்கம்பைன்டு பை த ரைஸ் ஆஃப் ஆம்பிஷியஸ் பொலிட்டிக்கல் லீடர்ஸ். இந்த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஜெர்மன் எம்பரர் ஹென்ரி IV அண்ட் போப் கிரிகோரி VII, போப் பை மீன்ஸ் ஆஃப் இன்டர்டிக்ட் சக்சீடட் இன் மேக்கிங் த எம்பரர் டு அப்டிகேட் த த்ரோன். ஏன் இந்த கரஸ்பாண்டிங் பீரியட், அந்த மிடிவல் பீரியட் அப்போ நம்ம இந்தியாவினுடைய நிலை. த ஹன்ஸ் அரவுண்ட் த டைம் வென் யூரோப் ஃபர்கமெண்டட் இன் டு மல்டிபிள் ஸ்மால் ஜெர்மனி கிங்டம்ஸ் ஆஃப்டர் த கொலாப்ஸ் ஆஃப் ரோமன் எம்பையர், த ஹன்ஸ் த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்னா வைலண்ட் அண்ட் வார்லைக் பீப்புள் ஃப்ரம் சென்ட்ரல் ஏஷியா இன்வேடட் நார்த் ஈஸ்ட் இந்தியா, அவங்க படையெடுத்து வந்தாங்க. தோ தேவர் ரீப்ளேஸ் பை ஸ்கந்தகுப்தா தே என்டர்டு இந்தியா ஆஃப்டர் ஹிஸ் டெத் அண்ட் செட்டில்டு ஆல் ஓவர் சென்ட்ரல் இந்தியா. ஸோ ஸ்கந்தகுப்தா பீரியடில் அவங்க போர் செய்தாங்க. அவங்க ஸ்கந்தகுப்தா அவங்கள போரில் தோற்கடிச்சார். இருந்தாலும் அவருடைய மறைவுக்கு பின்னால் அவங்க இந்தியாவுக்கு வந்தாங்க. சென்ட்ரல் இந்தியாவை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டாங்க. டோராமனா அண்டு மிகுரு குலா வேர் த டூ வெல் நோன் ஹன் ரூலர்ஸ் இன் இந்தியா. தே ப்ரொசிக்யூட்டட் புத்திஸ்ட் அண்ட் பேர்ன்ட் ஆல் த மொனாஸ்டரிஸ்.
அவங்க அந்த புத்த மதத்தை சார்ந்த எல்லாரையுமே வெளியே துரத்திட்டாங்க. அந்த புத்த மடங்களையும் அழிச்சிட்டாங்க. Government of Malwa is credited to have ended the rule of Huns in India around 528 CE. யசோதரமா ஆஃப் மாலவா நாட்டைச் சேர்ந்த யசோதரமன் 528 இந்த ஹன்ஸ் ரூலர்ஸை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. மாலுக்கியாஸ் ஆஃப் பாதமி ஆர் வாதாபி ரிலேஷன்ஷிப் வித் பர்ஷியா. த சாலுக்கியா கிங்டம் எக்ஸிஸ்டட் கண்டம்பரேனியஸ்லி வித் த ரூல் ஆஃப் சாசினிட் டைனாஸ்டி இன் பர்ஷியா. கண்டம்பரேனியஸ்லி மீன்ஸ் சமகாலத்தில், சேம் பீரியட். ஸோ பர்ஷியாவில் சாசினிட் டைனாஸ்டி இருந்தது. குஷுரு செகண்ட் த லாஸ்ட் கிரேட் கிங் சாசினிட் டைனாஸ்டி. குஷுரு செகண்ட் ஒன்லி த லாஸ்ட் கிங் ஹூ ஹேட் ஏ க்ளோஸ் ரிலேஷன் வித் டேங் டைனாஸ்டி இன் சைனா அண்ட் த சாளுக்கியா ரூலர் புலிகேசின் செகண்ட் எக்ஸேஞ்சு அம்பாசிடர்ஸ் தூதுவர்கள். த சாளுக்கியாஸ் கிங்டம் கம்ப்ரைஸ்டு த மகாராஷ்டிரா கண்ட்ரி வித் பாதமி ஆஸ் கேபிட்டல். ஸோ சாளுக்கியா கிங்டம் மகாராஷ்டிராவில் பாதமியை தன்னுடைய கேபிட்டலாக கொண்டு ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஹியூன் சாங்ஸ் ஸ்பீக்ஸ் அ ஹைலி ஆஃப் தயர் கரேஜ், அவங்களுடைய தைரியம். அக்கார்டிங் டு ஹிம் தே ஆர் வார்லைக் அண்ட் ப்ரவுட் ஸ்பிரிட்டட், கிரேட்ஃபுல் ஃபார் ஃபேவர்ஸ் அண்ட் ரிவேஞ்ச்ஃபுல் ஃபார் ராங்ஸ், தவறு இழைப்பவர்களுக்கு பழிவாங்கக்கூடியவர்களாகவும் உண்மையாக இருப்பவர்களுக்கு அன்புள்ளங்கள் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குறிப்பில் ஹியூன் சாங் எழுதியிருக்காரு. Now we will wind up the lesson. What we learned from this lesson: Tang, Sung and Yuan dynasties from China, Fujiwara and Shogunate family from Japanese, birth of Islam and its culture, next Crusades and its impact, feudalism, Mongols, Ottoman Empire, these belongs to these topics we saw. Okay, then I'll give 3 questions. You study and write. Thank you, children. God bless you.